காலையில ரமேஷ் டிபன் சாப்பிரிறதுக்காக டைனிங் டேபிள்ல வந்து உட்கார்ந்தான். சரதா அவனுக்காக ஹல்வா எடுத்துக்கிட்டு வந்தாங்க. இன்னொரு பக்கத்துல இருந்த அனாமிகா உப்புமா எடுத்துக்கிட்டு வந்தா. சரதா அங்க வந்து இப்படி சொன்னாங்க, இன்னைக்கு நான் என் புள்ளைக்காக ஹல்வா பண்ணிட்டு வந்திருக்கேன், என் புள்ள கண்டிப்பா இதத்தான் சாப்பிடுவான். சரதா சொன்னது கேட்டு அனாமிகா இப்படி சொன்னான், ஆனா அத்தை நான் அது உங்ககிட்ட முதவி சொன்னேனே, நான் இன்னைக்கு உப்புமா செய்ய போறேன்னு. நீங்க வேணும் வேணும்னு தான் இப்ப ஹல்வா பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அப்போ சரதா ரமேஷ் கிட்ட ரொம்ப பாசமா சொன்னாங்க, இங்க பாரு ரமேஷ், உனக்கு ஹல்வா பிடிக்கும்ல, அதனாலதான் விடிய காலையிலேயே எழுந்திருச்சு என் கையால நான் ஹல்வா பண்ணிருக்கேன். அதனால நீ இன்னைக்கு கண்டிப்பா ஹல்வா தான் சாப்பிடணும். அடாத்த, உங்க ஹல்வாவை அவர் அப்புறமா சாப்பிட்டோம், முதல்ல என்னோட உப்புமாவை சாப்பிட்டோம். அட, நீ கொண்டு வந்த உப்புமால முந்திரி பருப்பு இருக்கா என்ன? என் புள்ள நான் கொடுத்துருக்கிற ஹல்வா தான் சாப்பிடுவான். சாரதா அப்படி சொன்னது கேட்டு அனாமிகா இப்படி சொன்னான், நான் சொல்றது கேளுங்க அத்த, ஹல்வா நீங்க சாப்பிடுங்க, எப்படியும் உங்க பல்லு கொடிய சீக்கிரம் கொட்டதானே போகுது. அனாமிகா அப்படி சொன்னது கேட்டதும் சாரதாவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. ஆரம்பிச்சிட்டா இவ, இங்க பாருப்பா, நீ அதெல்லாம் கண்டுக்காத, எந்திரி இந்த ஹல்வா, இத முதல்ல நீ சாப்பிட்டு பாரு. அனாமிகாவும் ரொம்ப அடம் பிடிச்சா, இல்ல இவர் என்னோட உப்புமா தான் சாப்பிடுவாரு. இல்ல என்னோட ஹல்வா. அவங்க ரெண்டு பேரும் போடுற சண்டைய பார்த்து ரமேஷ்க்கு கோவம் வந்துச்சு. அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து அவன் கோவமா இப்படி சொன்னான், அட ரெண்டு பேரும் வாய மூடுங்க, நான் ஹல்வா உப்புமா ரெண்டுத்தையும் ஒன்னாவே சாப்பிடுறேன். அப்படி சொல்லி ரமேஷ் ரெண்டுத்தையும் ஒன்னாவே சாப்பிட ஆரம்பிச்சான். அப்போ சாரதா இப்படி சொன்னாங்க, நான் தான் என்னோட புள்ளைய ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிறேன், நான் தான் அதிகமா அவன் மேல பாசம் வச்சிருக்கேன், அதனாலதான் அவனுக்கு பிடிச்ச ஹல்வாவை நான் செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். உங்களை விட நான் தான் அவரை நல்லபடியா பாத்துக்கிறேன், அவருக்கு உப்புமானா ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் கொண்டு வந்தேன், நான் தான் அவரை ரொம்ப காதலிக்கிறேன், என்னங்க. அவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிறத பார்த்து ரமேஷ் இப்படி சொன்னான், ஒருவேளை உங்க ரெண்டு பேர்ல யார் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ரேஸ் தான் வைக்கணும். நான் இந்த ரேஸ்ல இந்த பொண்ணை விட முன்னாடி தாண்டா இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க சாரதா. அப்போ அனாமிகா இப்படி சொன்னா, நான் தான் ஜெயிப்பேன், நீங்க சொல்லுங்க என்ன ரேஸ் வைக்கணும். அதுக்கப்புறம் ரமேஷ் சொன்னா, டயர் ஓட்டணும். ரமேஷ் சொன்னதை கேட்டு ரெண்டு பேரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அதுக்கப்புறம் மதிய நேரத்துல மூணு பேரும் ஆளுக்கு ஒரு டயர் எடுத்துட்டு ஒரு கிரவுண்டுக்கு போய் நின்னாங்க. அப்போ ரமேஷ் இப்படி சொன்னா, அம்மா இது உங்க டயர், அனாமிகா இது உன்னோட டயர், இப்ப இந்த டயரை வச்சு நீங்க ரெண்டு பேரும் ரேஸ் விளையாட போறீங்க. யாரு ஜெயிக்கிறீங்களோ அவங்க தான் என்ன நல்லபடியா பாத்துக்கிறவங்க, எம் எல்லாம் அதிகமா பாசம் வச்சிருக்கிறவங்க. ரமேஷ் அப்படி சொன்னதை கேட்டு சாரதா இப்படி சொன்னாங்க, ஆனா இந்த மூணு டயரை எடுத்துக்கிட்டு எதுக்கு நீ வந்திருக்க? இது என்னோட டயர், ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டேனா உங்க ரெண்டு பேரையும் நான் தான் நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ரமேஷ் அப்படி சொன்னதை கேட்டு சாரதா சொன்னாங்க, ஆனா நீ தான் நல்லா பாத்துக்கிறே, அத ரேஸ் வச்சு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? அவசியம் இருக்கு, ஒருவேளை நீங்க தான் என்ன நல்லபடியா பாத்துக்கிறதா நீங்க மட்டும் நினைச்சுக்கிட்டா எப்படி? இப்போ ரேஸ் ஸ்டார்ட் ஆச்சு. அனாமிகா சாரதா அவங்கவுங்க டயரை எடுத்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ரமேஷ் மட்டும் அவங்க பின்னாடி மெதுவா டயரை ஓட்டிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருந்தான். அங்க அனாமிகா இப்படி சொன்னா, அட அத்த, உங்களுக்காக நான் வீல் சேர் எடுத்துட்டு வர மறந்துட்டேனே, ஒருவேளை ஓடி ஓடி உங்க இதே நின்னு போச்சுன்னா அதுக்கப்புறம் அதுல உட்கார வச்சுதான் உங்களை நான் கூட்டிட்டு போனோம். அப்ப சாரதா இப்படி சொன்னாங்க, நீ நினைக்கிறதெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல நடக்காதரி, இதுல நீ தான் தோக்க போற. ஐயோ அத்த, நீங்க தான் தோக்க போறீங்க. நான் இது வரைக்கும் எந்த ரேஸ்லயும் தோத்தது கிடையாது. நான் பிறந்ததே ஜெயிக்கிறதுக்காக மட்டும்தான் அப்படி சொல்லி அனாமிகா வேக வேகமா ஓட ஆரம்பிச்சா. அப்போ சாரதா அவகிட்ட வச்சிருந்த ஒரு கல்லை எடுத்து அந்த டயரை நோக்கி அடிச்சாங்க. அப்ப அந்த டயர் வேகமா முன்னாடி ஓடிடுச்சு. அப்ப அனாமிகா இப்படி சொன்னா, அத்த நீங்க பண்றது சீட்டிங் அத்த, பாருங்க என் டயர் எங்க போய்கிட்டு இருக்குன்னு, ஐயோ அந்த டயரை அரைச்சு பிடிங்க. அதான் உனக்கு தெரியும்ல நான் ஜெயிக்க போறேன்னு, அப்புறம் ஏண்டி முன்னாடி போன, இப்ப பாரு நான் முன்னாடி போய்கிட்டு இருக்கேன். சாரதா கிட்டத்தட்ட பினிஷிங் லைனுக்கு பக்கத்துல வரும்போது அனாமிகா ஒரு குச்சி எடுத்து அந்த டயரை நோக்கி அடிச்சா. அப்போ சாரதாவோட டயர் அங்கிருந்து இன்னொரு பக்கமா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இத பார்த்து சாரதா சொன்னாங்க, அட என்னோட டயர் என்னை விட்டுட்டு எங்கேயோ போகுது, ஐயோ கடவுளே நான் தோத்து போயிட்டேனே.
சாரதா கவலையா இருக்கறத பார்த்து அனாமிகா சந்தோஷப்பட்டா அப்புறம் இப்படி சொன்னா நான் ஜெயிக்க முடியலனா உங்கள மட்டும் எப்படி நான் ஜெயிக்க விடுவேன் அப்ப பின்னாடியில இருந்து ரமேஷ் வந்தா அவனோட டயர் எடுத்துக்கிட்டு ஹாயா ஃபினிஷிங் லைனை கிராஸ் பண்ணிட்டான் அவன் அந்த ரேஸை கம்ப்ளீட் பண்ணா அப்புறமா ரமேஷ் சொன்னா நான் ஜெயிச்சிட்டேன் அப்போ சாரதா சொன்னாங்க அட இவதா என்னோட டயர் மேல குச்சிய தூக்கி எறிஞ்சிட்டான் அப்படியில நான் இந்த ரேஸ்ல நான் தான் ஜெயிச்சிருப்பேன் என்னோட டயரோ அந்த ஃபினிஷிங் லைனை ஈஸியா கிராஸ் பண்ணிருக்கோம் ஒருவேளை என் டயரை நோக்கி நீங்க கல்ல ஏறியாம இருந்திருந்தா ஆனாலும் உனக்கு முன்னாடியே நான் ஃபினிஷிங் லைன் பக்கத்துல தான் வந்துட்டேனே ஆனா நீங்க ஜெயிக்கவே இல்லையே நீ வந்தா ஜெயிக்கல இப்ப முடிவை எப்படி சொல்றது ரமேஷ் ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிறது யாருதான் சாரதா சொன்னதை கேட்டு ரமேஷ் இப்படி சொன்னான் நீங்க ரெண்டு பேரும் தாமா அதனால தான் ஜெயிக்கிறதுக்காக நீங்க சீட்டிங் வரைக்கும் போனீங்க இப்ப சொல்ல மருமகளே கடைசியில என்னதான் புரிஞ்சுகிட்ட உன்ன இல்லாத ஜெயிச்சவங்க தான் ராஜா அப்படின அட வாய மூடு நீ வேற சினிமா டயலாக் சொல்லிக்கிட்ட இதுல இருந்து என்ன தெரியுதுனா அவன நாம பாத்துக்கிறோமோ இல்லையோ ரமேஷ் நம்ம ரெண்டு பேரியும் நல்லபடியா பாத்துக்கறான் அதுக்கு அப்புறம் அவங்க மூணு பேரும் சத்தமா சிரிச்சாங்க இந்த கதை இங்கேயே முடியுது ஒரு கிராமத்துல சாரதா அவங்க புள்ள ரமேஷ் மருமக அனாமிகா கூட வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அவங்களோடது ரொம்ப ஏழை குடும்பம் அவங்க வீடு ஓடெல்லாம் கூட உடைஞ்சு போயிருந்துச்சு இப்போ மழை காலமும் வரப்போகுது அத பத்தி யோசிச்சு அம்மா சாரதா புள்ள ரமேஷ் கிட்ட இப்படி சொன்னாங்க இங்க பாருடா ரமேஷ் ஏதாவது பண்ணு மழை காலம் வரப்போகுது மறுபடியும் மழை வர ஆரம்பிச்சதுன்னா அதுக்கப்புறம் மழை தண்ணி பூரா நம்ம வீட்டுக்குள்ள தண்டா இருக்கும் அப்போ அனாமிகா இப்படி சொன்னா அட அத்தை தண்ணி மட்டுமா வரும் அப்படியே நம்ம வீடு ஒரு ஸ்விம்மிங் பூலாவே மாறி போயிடுமே அவங்க சொன்னது கேட்டு ரமேஷ் இப்படி சொன்னா அட அப்படின்னா இது நல்ல விஷயம் தானே நம்ம வீடு ஸ்விம்மிங் பூல் ஆக போகுது ஜனங்க ஸ்விம்மிங் பூல் போறதுக்கு காசு கொடுத்துட்டு போவாங்க நமக்கு ஃப்ரீயா தானே ஸ்விம்மிங் பூல் கிடைக்க போகுது ரமேஷ் சொன்னது கேட்டு சாரதா இப்படி சொன்னாங்க வாய முடுறா முட்டா பயமாவன போன தடவை மழை பெஞ்சப்போ தண்ணி உள்ள வந்ததை பார்த்து பயந்தது நீதாண்டா உனக்கு ஞாபகம் இல்ல போன தடவை மழை தண்ணி உள்ள வந்ததும் நாம எல்லாரும் அதுல டான்ஸ் பண்ணுமே அப்போ அனாமிகா இப்படி சொன்னா அட அத்த நீங்க எதுக்கு வீணா இவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இவரு கஜினி படத்துல வர சூர்யா மாதிரி இவர்கிட்ட என்ன சொன்னாலும் ரெண்டு நிமிஷத்துலயே மறந்து போயிடுவாரு நாம அதை ஏதோ செய்யணும் வாய முடு அம்மா நான் நாளைக்கு மேஸ்திரி பாக்குறேன் வீட்டை சரி பண்ற வேலையை பாக்குறேன் ஆ ஒழுங்கா கூப்பிட்டுட்டு வா அப்படி இல்லன்னா என்ன நடக்கும் தெரியும்ல தொடப்பகட்டி எடுத்துக்கிட்டு தெரு தெருவா உன்னை விரட்டிக்கிட்டே போவேன் ரமேஷ் சின்ன சின்ன வேலையை செஞ்சுதான் குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருந்தான் அதனால அதுல வருமானமும் கம்மியா தான் இருந்துச்சு அதனால ஒவ்வொரு வருஷமும் மேஸ்திரிக்கு கொடுக்கறதுக்காக அவனால பணத்தை எடுத்துக்க முடியல அவனால பணம் கொடுக்க முடியல அதனால மேஸ்திரி வந்து வேலையை பாக்கல மேஸ்திரி வந்து வேலை செய்யாததுனால வீட்டுல இருந்த ஓடுங்க எல்லாம் அப்படியே உடஞ்சு போய் தான் இருந்துச்சு அடுத்த நாள் காலையில ரமேஷ் அன்வர் மேஸ்திரியை கூட்டிட்டு வந்தான் மேஸ்திரி வீடு முழுக்க பார்த்தாரு அப்போ ரமேஷ் மேஸ்திரி கிட்ட சொன்னான் அட அன்வர் அண்ணா பாத்தீங்களா எங்க வீட்டோட ஓடெல்லாம் எப்படி உடஞ்சு போயிருக்குன்னு இப்ப எல்லாம் வீட்டுக்குள்ள காக்காவும் வந்து உட்கார ஆரம்பிச்சிருச்சு சாப்பிட வச்சிருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுது அதனால ஓடெல்லாம் சரி பண்ணி ஆகணும்னா இப்ப வேற மழை காலம் வரப்போகுது அதுக்கப்புறம் எங்க வீடு ஸ்விம்மிங் பூலாவே மாறிடும் சாப்பிட கூட நாங்க தண்ணியில நீச்சல் அடிச்சுக்கிட்டு தான் போக வேண்டியிருக்கு அப்ப அனாமிகா இப்படி சொன்னா அட அன்வரன்னு ஏதாச்சும் பண்ணுங்க மழை வந்துச்சுன்னா நாங்க அவ்வளவுதான் எங்க வீடு உண்மையிலேயே ஸ்விம்மிங் பூலாவே மாறிடும்னு இல்ல இல்ல அக்வாரியம் மாதிரி தெரியும் அப்புறம் அக்வாரியம்ல என் புருஷன் டால்பின் மாதிரியும் அப்புறம் என் மாமியார் ஷார்க் மீன் மாதிரி தெரியவாங்க அவசனத்தை கேட்டு சாரதா சொன்னாங்க ஏய் வாயமுடு நீயே பேய் மாதிரி இருக்க என்ன கிண்டல் பண்றியா அன்வர் நான் உன்கிட்ட கெஞ்சி கேக்குறப்பா தயவு செஞ்சு வீட்டை ரெடி பண்ணி கொடுத்துரு அப்போ அன்வர் மேஸ்திரி இப்படி சொன்னாரு எனக்கு என்ன தோணுதுன்னா உங்க குடும்பத்திலேயே மனுஷங்க கம்மியா இருக்கிற மாதிரியும் ஏலியன்ஸ் அதிகமா இருக்கிற மாதிரியும் எனக்கு உங்க வீட்டை பார்த்தா என்ன தோணுது தெரியுமா இது வீடுல ஒரு பூத் பங்களான்னு முதல்ல வீட்டை சரி பண்ணணும்னா ஓடு எல்லாத்தையும் மாத்தி ஆகணும் அதுக்கப்புறம் பொறுமையா செவர் எல்லாத்தையும் நான் சரி பண்ணியாகணும் ஆனா அதுக்கு நிறைய பணம் செலவாகும் அவர் சொன்னது கேட்டு ரமேஷ் இப்படி சொன்னான் எவ்வளவு ஆகும் அது வந்து நிறைய பணம் செலவாகுதுல என்கிட்ட கொஞ்சம் பணம் தான் இருக்கு கிட்டத்தட்ட எப்படியாவது 10,000 தேவைப்படும் அந்த பணம் இருந்தா சொல்லு அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் உன்கிட்ட பேசுறதுக்கு எந்த பேச்சும் கிடையாது
எனது என்கிட்ட ஆனா இப்போ 2000 மட்டும் தான் இருக்கு 10000 எல்லாம் என்னால கொடுக்க முடியாது அட அன்வர் 10000 ல நான் என் புள்ளியோட கல்யாணத்தை பண்ணி முடிச்சவ அப்போ அனாமிகா இப்படி சொன்னா அன்வர் என்ன கொஞ்சம் கம்மியா சொல்லுங்கள இங்க பாருங்க வீடு கட்டணும்னா 10000 செலவாகும் காசு ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க காசுலனா என்னால எதுவும் பண்ண முடியாது நான் கிளம்பறேன் அன்வர் கோமா அங்க இருந்து கிளம்பி வெளிய போயிட்டாரு சாரதா அப்புறம் அனாமிகா அப்புறம் ரமேஷ் மூணு பேரும் அவரை பாத்துக்கிட்டே நின்னுக்கிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள அனாமிகா இப்படி சொன்னா அட இப்ப நாம என்ன பண்றது இன்னும் கொஞ்ச நாள்ல மழை வர போகுது ஐயோ என்னங்க ஏதாச்சும் பண்ணுங்க இல்லனா நம்ம வீடு ஸ்விமிங் பூலாவே ஆயிடும் அப்ப ரமேஷ் இப்படி சொன்னா சரி ஏதாவது பண்ணியாகணும் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏதாவது பணம் இருந்தா கேட்டு பார்க்கறேன் அவங்க கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரியல ஆனா என்னோட முதலாளி கிட்ட போய் பணம் கேட்டா அவர் என்ன ஓவர் டைம் பண்ண சொல்லுவாரு இல்ல நான் நிறைய வேலை வாங்குவாரு லீவே கொடுக்க மாட்டாரு ஹா எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணனும் பாக்குற ஏதாவது பண்றேன் அவன் சொன்னது கேட்டு சாரதா சொன்னாங்க அட நீ என்ன கடவுளா இல்ல பிரைம் மினிஸ்டரா யோசிச்சாலே எல்லா பிரச்சனையும் சரியாகிறதுக்கு ரொம்ப யோசிக்காத போ எங்க இருந்தாவது பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு வா அப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு ரமேஷ் தினமும் நிறைய வேலையை செய்ய ஆரம்பிச்சான் ஒரு நாள் மழைக்காலமும் ஆரம்பமாயிடுச்சு தண்ணியும் உள்ள வர ஆரம்பிச்சது இப்போ ரமேஷால 3000 ரூபாயை மட்டும்தான் சேர்த்து வைக்க முடிஞ்சது மாமியார் சாரதா வீட்டுக்குள்ள சொட்டுற தண்ணியில பாத்திரம் வச்சு வச்சு தலை மேல கை வச்சு உக்காந்துட்டாங்க டேய் ரமேஷ் ஏதாவது பண்ணுடா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு தண்ணி உள்ள வருது இனி முடியாதுரா பேங்க்லயாவது போய் பாரு ஏதாவது பணம் இருக்கான்னு இல்லனா வீடு ஸ்விம்மிங் பூலாவே ஆயிடும் நான் நாள் பூரா கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு வரேன் இந்த பக்கம் அம்மா பொண்டாட்டி வேற என்ன போட்டு தள்ளுறாங்க நிறைய முயற்சி பண்ணிட்டேன் ஆனா இப்ப ஏதாவது புதுசா நாம யோசிச்சேதான் ஆகணும் அப்பதான் இந்த மழை கூட நம்மளால போராட முடியும் அப்போ அனாமிகா சொன்னா இப்படியே உக்காந்துருந்தா ஆகுமா நமக்கு இன்னும் கொஞ்சம் பணம் வேணும்ல ஏதாவது புதுசா யோசிச்சு நாம பணம் ரெடி பண்ணி ஆகணும் அப்போ சாரதா சொன்னா இது என்ன சாதாரண நேரமா நாம கஷ்டத்துல இருக்கோம் இப்ப சொல்லு இந்த மாதிரி நேரத்துல நமக்கு ஏதாச்சும் நல்ல ஐடியா வருமா அம்மா நம்ம தோட்டத்துல தான் நிறைய தர்பூசணி வந்திருக்குல்ல நாம அத பறிச்சு எடுத்துட்டு போய் மார்க்கெட்ல வித்தா இத கேட்டதோ ரமேஷ்க்கு ரொம்ப கோவம் வந்துச்சு அட மழை காலத்துல யாராவது தர்பூசணி சாப்பிடுவாங்களா இனிமே இந்த மாதிரி ஏதாவது கேவலமான ஐடியா கொடுத்தேன்னு வெச்சுக்கோ உன் கண்ண ரெண்டுமே வீங்கி போயிடும் உங்களுக்கு அத தவிர வேற என்ன தெரியும் எப்பவும் என்ன அடிக்கிறது மட்டும் தான் தெரியும் நீங்க அம்மா புள்ள பேசிக்கிறதுல ஏதோ நடக்க போறது இல்ல ஏதாவது நாம யோசிச்சு தான் ஆகணும் அதுக்கு அடுத்த நாள் ரமேஷ் சாரதா அனாமிகா மூணு பேரும் தர்பூசணி எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போனாங்க அப்ப மார்க்கெட்ல எல்லாரும் அவங்கள பார்த்து பயங்கரமா சிரிச்சாங்க தர்பூசணி வாங்கிக்கோங்க தர்பூசணி உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியான தர்பூசணி இந்த மழை காலத்துல சாப்பிட வேண்டிய தர்பூசணி வாங்கிக்கோங்க வாங்க தர்பூசணி சாரதா இந்த மாதிரி தர்பூசணி வியாபாரம் செஞ்சாங்க அப்போ அனாமிகா இப்படி சொன்னா அட மழை காலத்துல நாங்க தர்பூசணி விற்க வந்திருக்கோம் இந்த மாதிரி தர்பூசணி வேற எங்கேயோ கிடைக்காது உங்களுக்கு வேணும்னா சீக்கிரமா வந்து வாங்கிக்கோங்க அப்போ மார்க்கெட்ல இருந்த ஒரு ஆளு சொன்னாரு அட உங்களுக்கு என்ன பைத்தியமா இந்த மாதிரி மழை காலத்துல யாராவது தர்பூசணி சாப்பிடுவாங்களா சரியான பைத்தியங்க அப்போ ரமேஷ் இப்படி சொன்னா அட வாங்கிக்கோங்கப்பா ஒரு ஏழை வீடு கட்டுறதுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க நான் உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேன் ரமேஷ் பலவீனமா ஆகுறத பார்த்து சாரதா இப்படி சொன்னாங்க டேய் நம்ம தர்பூசணி விக்கிறோம்டா நம்ம மரியாதைய மண்ணுல கலக்க சொல்லலனா பைத்திய மாதிரி நடந்துக்காதரா அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய கார் அதுக்குள்ள இருந்து ஒரு பணக்கார ஆளு இறங்கி அங்க வந்தாரு ஏமா இந்த தர்பூசணி என்னமா விலை சாரதா சொன்னாங்க ஒரு பழம் 50 ரூபா அப்போ அனாமிகா இப்படி சொன்னா இல்ல 500 ரூபா அப்போ உடனே ரமேஷ் 1000 ரூபா ஒன்னு அவங்க சொன்னது கேட்டு அந்த பணக்கார ஆளு சொன்னாரு அட இங்க பாருங்கப்பா நீங்க ஒரு தர்பூசணி 2000 ரூபான்னு சொன்னாலும் கூட நான் இந்த மொத்த பழத்தையும் வாங்கிக்கிறேன் அதுக்கு காரணம் இருக்கு எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அவங்க கடைசி ஆசை அவங்களோட கடைசி ஆசை தர்பூசணி பழம் சாப்பிடணுங்கிறது நான் உங்களுக்கு 10000 ரூபாய் கொடுக்குறேன் இது கேட்டது ரமேஷ் ரொம்ப சந்தோஷமா சொன்னான் எடுத்துக்கோங்க அந்த ஆள் பணத்தை கொடுத்துட்டு தர்பூசணி எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான் ரமேஷ் அந்த பணத்தை வச்சு அவனுடைய வீட்டை சரி பண்ணிட்டான் இப்ப இந்த மலையில அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இப்படி அவங்களுடைய மருமக அனாமிகா கொடுத்த ஐடியாவால இந்த மழை காலத்தை அவங்க சந்தோஷமா கடந்து போனாங்க